2015 வருடம் மே மாதம் 29 தேதி முதல் 31 தேதி வரையிலான சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வெளியாகியிருக்கு. 5வது இடத்துல இயக்குனர் ராகவ லாரன்ஸ் அவர்களுடைய காஞ்சனா திரைப்படமும், 4வது இடத்துல நடிகர் மாதவன் இந்தியில் நடித்து வெளியாகியிருக்க தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் திரைப்படமும், 3வது இடத்துல நடிகை ஜோதிகா முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க 36 வயது நிலை திரைப்படமும், 2வது இடத்துல நடிகர் அருள் நிதியோட டிமாண்டே காலனி திரைப்படமும், 3வது இடத்துல இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிகர் சூர்யா நடிப்பில் கடந்த வாரம் வெளியான மாசு திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு. மாசு திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் முதல் வார இறுதியில 17 கோடிகளுக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதேபோல நடிகர் மாதவன் நடிச்சிருக்க தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் திரைப்படமும் 100 கோடிகளுக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கான். இந்த வார இறுதியான June 5 புதுமுக இயக்குனர் மணிகண்டன் டைரக்ஷனில் உருவாகியிருக்க காக்கா முட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே வெளிநாட்டு திரைப்பட விழாக்களில் இந்த படம் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு. இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் நடிகர் தனுஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. GV பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. நடிகர் சிம்பு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்காரு.